கை வலிக்க செய்யற வேலையை ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிக்க ஒரு துளி பேஸ்டை அரிசி கலஞ்ச தண்ணியில போட்டு பாருங்க உங்க வேலை ஈஸியா முடியும் உங்களோட நேரமும் பணமும் மிச்சமாகும் அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிவானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் டிப்புக்கு இந்த மாதிரி பால் தான் எடுத்திருக்க சில நேரம் காலையில காய்ச்சின பாலை நம்ம சாயந்தரம் காய்க்க அந்த பால் இந்த மாதிரி திரிஞ்சு போன பாலை தான் ஊற்றுவோம் அப்படி கீழல்லாம் ஊத்தாதீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி கருத்து போன வெள்ளி பொருட்கள் வெள்ளி கொலுசு வச்சுருக்கீங்கன்னா அதை ஈஸியா டக்குன்னு கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி புளிச்சு போன திரிஞ்சு போன பால்ல வெள்ளி கொலுசு வெள்ளி பொருட்களை போட்டு விட்டுருங்க இப்போ நான் இத ஒரு அரை நாள் ஃபுல்லா இந்த புளிச்ச பால்ல போட்டு விட்டுருக்கேன் இப்போ இந்த கொலுசை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருள் போதுங்க ஒன்றுமே இல்லை நம்ம தலைக்கு இந்த மாதிரி தேய்க்கிற ஷாம்பு தான் எடுத்துருக்கேன் எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் ஒரு ஒரு துளி அளவு இந்த கொலுசோட முன்பக்கம் பின்பக்கம்னு ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதாங்க இந்த கொலுசு நமக்கு இப்போ க்ளீனாக புது கொலுசு மாதிரி ஆகும் உங்களோட கொலுசு பழசாக இருந்தாலோ இல்லை கருத்து போய் இருந்தாலோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் என் கையில் இருக்கிற கொலுசு பாருங்கள் எந் அளவு கருத்து போய் இருக்குதுன்னு நல்லா ஜூம் பண்ணியே காமிச்சிருக்கேன் இந்த கொலுசோட முன்பகுதி பின்பகுதின்னு எல்லா இடத்துலையும் கருத்து போய் அழுக்கு இருக்குது என் கையிலையும் பாருங்க அந்த கொலுசில் இருக்க அழுக்கெல்லாம் எல்லாம் அந்த கையில கருத்து போய் வந்திருக்குது அவ்வளவுதாங்க இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி பயன்படுத்தி இதை வாஷ் பண்ணி எடுத்தோம்னா இந்த கொலுசு நமக்கு புது கொலுசாக மாறிடும் நீங்க எதுவுமே சிரமப்படாமல் ரொம்ப ஈஸியாக வெள்ளி பொருட்கள் வெள்ளி கொலுசை பல ஆக்க பால் இருந்தால் போதும் இந்த மெத்தட்ல கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கொலுசை கிளீன் பண்ணி பாருங்க கிளீன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காஃபி பாக்கெட் பயன்படுத்தி காஃபி போடுவோம் இதில் கொஞ்சமாக பயன்படுத்திட்டு மீதி அப்படியே சுற்றி வச்சிருவோம் என்னதான் நம்ம டைட்டா ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி வச்சாலும் சில நேரம் இந்த காஃபி பாக்கெட்ல இருக்க காஃபி பொடி கட்டியா போயிடுங்க காஃபி பாக்கெட் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டி தட்டாம காஃபி பாக்கெட் பொடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காஃபி பொடி பாக்கெட்டை இந்த மாதிரி நல்லா சுத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் சக்கரை டப்பா வச்சிருப்போம் அந்த சக்கரை டப்பாக்குள்ள இந்த காஃபி பொடி பாக்கெட்டை வச்சு விட்டுருங்க இப்போ இந்த காபி பொடி பாக்கெட்டை நீங்க எப்ப எடுத்தாலும் அது கட்டி தட்டாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க காஃபி பொடி பாக்கெட் பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த ட்ரிப் என்னான்னு பார்க்கலாம் அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வீட்டில் அரிசி களைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை கீழே தாங்க கொட்டுவோம் கண்டிப்பாக இனிமேல் செய்யாதீங்க இந்த தண்ணியில் பல விதமான நன்மைகள் இருக்குது இதை நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய விதமாக பயன்படுத்தலாம் இது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டில் சாப்பாடு வேக வைக்க போகிறோன்னா அரிசியை நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுப்போம் அப்படி இருக்கிற அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி முதல் தண்ணி ரெண்டு தண்ணி மூணு தண்ணின்னு பிரித்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்ல மொத்தமா இந்த தண்ணியை ஒரே பாத்திரத்தில எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனா இந்த தண்ணியை கீழே ஊத்தாம இந்த மெத்தட்ல பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது அரிசி கலஞ்சதுக்கு அப்புறம் மூணாவது வாஷ் பண்ணக்கூடிய அந்த தண்ணியை இந்த டப்பால நான் எடுத்துக்க போறேன் ஏன்னா முதல் எடுத்த உடனே அரிசியில தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால அந்த முதல் தண்ணியை நம்ம எடுத்துக்கல நான் இப்போ மூணாவது தண்ணியை இந்த மாதிரி சின்னதா ஒரு டப்பால ஊத்திக்கிறேன் இது பொதுவா நம்ம வீட்ல இருந்து வெளியில கிளம்பும்போது நம்ம முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க வெளியில் போய் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம முகம் ஒரு மாதிரி டயர்டாக டல்லாக போயிடும் அதுவும் வெளியில் வெயிலில் அலைஞ்சி திரியும் போதும் நம்ம முகம் கருத்தும் போயிடும் அப்படிப்பட்ட முகத்தை நம்ம டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் போதுங்க அந்த தண்ணியில் இந்த மாதிரி காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பஞ்சில் இந்த தண்ணியை இந்த மாதிரி முக்கிக்கோங்க அப்புறம் இந்த தண்ணியை பஞ்சில் தொட்டு தொட்டு உங்கள் முகம் ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க இது ஒரு டோனர் மாதிரி வேலை செய்யும் இது உங்களோட வாடி போன முகத்தை டக் ஆக்கி கொடுக்கும் அது போல அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம அடிக்கடி முகத்துல வாஷ் பண்ணும்போது நம்ம முகம் நல்லாவே கலர் ஆகும் நம்ம எவ்வளவு கருப்பா இருந்தாலும் இந்த தண்ணி பயன்படுத்தி முகம் கழுவும் போது முகம் நல்லாவே ஃப்ரெஷ் ஆகும் முகத்துல இருக்கிற அந்த கருமை கரும்புள்ளிகள் எல்லாம் போய் நம்ம முகம் நல்லாவே பளபளனு வெள்ளையாகுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க இதை அடிக்கடி இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம முகத்தில் நம்மளோட ஸ்கின்னில் நல்லாவே ஒரு க்ளோ வருங்க இப்போ நம்ம அடுத்தது இந்த மாதிரி அரிசி கலைஞ்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை சூடு தான் பண்ண போகிறோம் இந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போது இதில் ஒரே ஒரு துளி அளவு பல் விளக்குற பயன்படுற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் பேஸ்ட்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பேஸ்ட்டு ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு துளி அளவு சேர்த்துக்கோங்க இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க பேஸ்ட் அவ்வளவு சீக்கிரம் கரையாது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே கரையட்டும் இந்த தண்ணியும் நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் இது நல்லா ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுக்கு துணி வச்சிருப்போம் அதாவது நம்ம கிச்சனை அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்றதுக்குன்னு கிச்சன் டவல் பயன்படுத்துவோம் அப்படி இருக்கிற கிச்சன் டவல் எல்லாத்தையும் இந்த தண்ணியில போட்டு வாஷ் பண்ண போறோம் இந்த துணியில நிறைய நமக்கு அழுக்கு பிசு பிசுப்பு எண்ணெய் கரையெல்லாம் இருக்கும் இது நம்ம கை வலிக்க துவச்சி எடுப்போங்க அது போலலாம் செய்யாம இந்த மாதிரி அரிசி கலைஞ்ச தண்ணியை சூடு பண்ணிட்டு அதுல போட்டு எடுங்க அவ்வளவுதாங்க இதுல இருக்க அந்த அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடும் நம்ம கையும் வலிக்காதுங்க இந்த மாதிரி நீங்க துவச்சு பாருங்க டக்குனு உங்க வேலை முடியும் கிச்சன்ல சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த துணியை நீங்க வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த துணியில இருக்க அழுக்கெல்லாம் போய் இந்த துணி நமக்கு புது துணி மாதிரி நல்லா இழுத்து எடுத்த துணி மாதிரி ஆகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பெரிய வேலையே துணி மடிக்கிறது தாங்க எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத வேலைனா துணி மடிக்கிறது தான் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஆனாலும் நம்ம என்ன பண்ண இந்த துணியை மடித்து தானே ஆகணும் அப்படிப்பட்ட இந்த துணியை டக்கு டக்குன்னு மடிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகம் பயன்படுத்துறது ஷர்ட் நைட்ரஸ் எல்லாம் பயன்படுத்தும் இந்த ஷர்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக டக்குன்னு மடிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் ஷர்ட்டை இந்த மாதிரி கழுத்து இருக்க பகுதியை அடியில் இருக்க மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க இந்த கழுத்து பகுதி அடியில வச்சுட்டு இப்ப இந்த கைப்பகுதி ரெண்டு சைடில் இருக்கிறதையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இப்ப அடியில இருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அதிக அளவு நமக்கு பீரோல செல்ஃப்ல ஸ்பேஸையும் எடுத்துக்காது ரொம்ப ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஐடியாங்க இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம நம்ம ஹஸ்பண்ட் யார் போடுற டிஷர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு மடிக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் என்ன டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்